Today we are going to see about timer IC NE555. NE555 IC is an easy to use timer that has many application. The IC pathingna ungalku vande 555 IC nu solluvanga, timer IC nu solluvanga. The application idinoda application pathingna எலக்ட்ரானிக் கிளாக் சிக்னல் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் இந்த பின் ஐசி. இப்போ இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பின் இருக்குது. ஃபஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், செகண்ட் பின் வந்து ட்ரிகர், தேர்ட் பின் வந்து அவுட்புட், ஃபோர்த் பின் வந்து ரீசெட், ஃபிஃப்த் பின் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ், சிக்ஸ்த் பின் வந்து த்ரெஷ்ஹோல்ட், செவன்த் பின் வந்து டிஸ்சார்ஜ், 8th பின் வந்து விசிசி. இந்த ஐசி மூணு மோட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் மோட் வந்து அஸ்டபிள் மோட். இன் திஸ் மோட் 555 கேன் ஆப்ரேட் ஆஸ் அன் ஆசிலேட்டர். இட்ஸ் அப்ளிகேஷன் இன்க்ளூட் பிளிங்கிங் எல்இடி, லாஜிக் கிளாக், டோன் ஜெனரேஷன், செக்யூரிட்டி அலார்ம்ஸ், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஜெனரேஷனில் இருக்குது, லாஜிக் கிளாக் ஜெனரேட்டர், பிறகு டோன் ஜெனரேட்டர், செக்யூரிட்டி அலாரமில் அந்த அலாரமை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்குள்ளே பல்ஸ் ஜெனரேட் பண்ணுறது, பிறகு பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். இதெல்லாம் இதனுடைய அப்ளிகேஷன். அடுத்த மோட் பார்த்திங்கன்னா மோனோ ஸ்டேபிள் மோட். இன் திஸ் மோட் 555 இஸ் யூஸ்ட் ஆஸ் அ டைமர். இட் இஸ் யூஸ்ட் இன் மிஸ்ஸிங் பல்ஸ் டிடக்ஷன், ஃப்ரீக்வன்சி டிவைடர், கெப்பாசிட்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் பல்ஸ் வித் மாடுலேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டைமராக மிஸ்ஸிங் பல்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கும், ஃப்ரீக்வன்சி டிவைட் பண்ணுறதுக்கும், கெப்பாசிட்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மோடில் வந்து 555 ஐசி வந்து ட்ரிகர் பண்ணச்சில மட்டும்தான் பல்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஆனால் அஸ்டபிள் மோடில் கண்டினியூஸாக கிளாக் சிக்னல் மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கண்டினியூஸாக ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் மோனோ ஸ்டேபிள் மோடில் எப்போ ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து பல்ஸ் ஜெனரேட் ஆகும். லாஸ்ட் மோட் பார்த்திங்கன்னா பை ஸ்டேபிள் மோட். இன் திஸ் மோட் 555 கேன் ஆப்ரேட் ஆஸ் அ ஃப்ளிப்ஃப்ளாப். இந்த மோடில் வந்து நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பாக 555 யூஸ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். டிஸ்சார்ஜ் பின் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்பாக ஆக்டிவேட் ஆகாது. டிஸ்சார்ஜ் பின் இல்லாத நேரம் இது வந்து, டிஸ்சார்ஜ் பின்னில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாத நேரம் இது வந்து பை ஸ்டேபிள் மோடில் ஆப்ரேட் ஆகுது. இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இப்போ இது வந்து அஸ்டபிள் மோட் ஆஃப் வைப்ரேட்டருக்கு சர்க்யூட் டயக்ராம். இது வந்து அஸ்டபிள் மோடோட சர்க்கியூட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 8th பின் வந்து ப்ளஸ் விசிசி, ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். இது வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, ஐசிக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக உள்ள கனெக்ஷன்ஸ். 4th பின் வந்து ரீசெட். 6th அண்ட் செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் ட்ரிகர். இந்த ரெண்டு பின்னையும் சேர்த்து நம்ம கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணுறனால நமக்கு வந்து கெப்பாசிட்டரோட சார்ஜஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ தான் இதனுடைய மோட் வந்து அஸ்டேபிள் வைப்ரேட்டர் மோடாக இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகும். 7th பின் வந்து டிஸ்சார்ஜ் பின். இந்த மாதிரி அஸ்டேபிள் வைப்ரேட்டருக்கு சர்க்யூட் டயக்ராம் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இப்போ இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். தேர்ட் பின் வந்து அவுட்புட் பின். அதில் தான் நமக்கு ஸ்கொயர் பல்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம அதில் வந்து எல்இடியை க்ளோ பண்ண போகிறோம், அதாவது பிளிங்க் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் ஆஃப் 555 இன் அஸ்டேபிள் மோட். இதில் வந்து செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின் ஆர் கனெக்டட் டுகெதர், அலோவிங் ஐசி டு ரீட்ரிகர் இட் செல்ஃப் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சைக்கிள், which will operates as an free running oscillator. நீங்கள் செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின்னை சேர்த்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் மாதிரி கண்டினியூஸாக ஸ்கொயர் பல்ஸை ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா பல்ஸ் ஜெனரேட் பண்ணாது. டியூரிங் ஈச் சைக்கிள் கெப்பாசிட்டர் சி சார்ஜஸ் த்ரூ போத் டைமிங் ரெசிஸ்டர்ஸ் R1 அண்ட் R2. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டைமிங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்கொயர் பல்ஸோட டைம் பீரியடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டர் R1 அண்ட் R2.
discharges அதாவது capacitor discharges itself through resistor R2 which is connected to the discharge terminal pin 7 அதாவது இந்த capacitor charge ஆன பிறகு discharge terminal வழியா capacitorோட voltage எல்லாம் discharge ஆகி groundக்கு போய்டும் நம்ம டிசைன் பண்ண கொஞ்சம் ஃபார்முலாஸ் தேவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சார்ஜஸ் அப் டு எ வோல்டேஜ் ஆஃப் 2/3 விசிசி இப்போ நீங்கள் 9 வோல்ட் விசிசி சப்ளை கொடுத்துருந்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட மேக்ஸிமம் சார்ஜிங் வோல்டேஜ் வந்து 2/3 விசிசி அதாவது 6 வோல்ட் இருக்கும் விச் இஸ் டிட்டர்மைண்ட் பை T1 இஸ் ஈக்குவல் டு அதாவது ஆன் டைம் T1ன்றது வந்து ஆன் டைம் இஸ் ஈக்குவல் டு 0.693 R1 plus R2 into C. On time நம்ம calculate பண்ணணும் அப்படின்னா இந்த formula யூஸ் பண்ணணும் அதே மாதிரி discharge ஆகச்சில் capacitor discharge ஆகச்சில் அதனுடைய voltage minimum voltage எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 VCC இப்போ VCC 9 வோல்ட்னு எடுத்துக்கும் போது 1/3 VCC வந்து 3 வோல்ட் இருக்கும் அப்போ capacitor discharge time பார்த்தீங்கன்னா T2 இல்லைன்னா T off ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 0.693 R2 இன்டு சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டி ஆஃப் டைமை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் டிசைன் ஃபார்முலாஸ் ஃபார் அஸ்டபிள் மோட் நம்ம ஃபார்முலா எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிடலாம் ஒரு வாட்டி டி ஆன் ஈக்குவல் டு 0.693 R1 பிளஸ் R2 இன்டு சி டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 R2 இன்டு சி T is equal to T on plus T off. On time ஏ, off time ஏ, நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம் அதான் T on plus T off. அடுத்தப்பில் frequency is equal to 1/T. T பார்த்தீங்கன்னா T on plus T off. ரெண்டையும் divide பண்ணுறதுனால நமக்கு frequency கிடைக்குது 1/T போட்டிங்கன்னா frequency வந்துடுது calculation for அஸ்டபிள் mode. இப்போ நம்ம அஸ்டபிள் மோடை எப்படி கால்குலேட் பண்ணுறது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸையும் நம்மளே ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்குவோம் இப்போ R1 வந்து 1 kΩ அதாவது 1000 Ω R2 வந்து 470 kΩ அண்ட் C வந்து 1 μF சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ T ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் 0.693 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு C இன்ட்டு C அதனால் நமக்கு ஃபார்முலாவில் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணச்சில் நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.326403 செகண்ட்ஸ் கிடைக்கு அதே மாதிரி டி ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 0.693 இன்ட்டு R2 பார்த்தீங்கன்னா 470 kΩ அதை ஓம்ஸாக மாற்றிருக்கோம் அப்போ வந்து நமக்கு 470 ஓம்ஸ் கிடைக்குது இன்ட்டு 1 × 10⁻⁶ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.32571 செகண்ட்ஸ் கிடைக்குது டோட்டல் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 0.652113 செகண்ட்ஸ் கிடைக்கு இப்போ ஃப்ரீக்வன்சி பொறுத்தவரை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/T அப்போ 1 ÷ 0.652113 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 1.5335 Hz கிடைக்குது காம்பனன்ஸ் ரெக்கார்ட் பார்த்துடலாம் நமக்கு வந்து 1 kΩ ரெசிஸ்டன்ஸ் 470 kΩ ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ஒரு 1 kΩ ரெசிஸ்டன்ஸ் தேவை அதுக்கு பிறகு 1 μF கெப்பாசிட்டர் NE555 IC ஒரு LED அதுக்கு பிறகு கொஞ்சம் கனெக்டிங் வயர்ஸ் தேவை இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து அஸ்டபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் நம்ம வந்து பில் பண்ணலாம்
Then take the resistance of 470 kilo ohm and connect one terminal with the resistor. Thank you.